அனைவருக்கும் வணக்கம். சுரைக்காய் பொரியல் கிராமத்து முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுரைக்காயை தோலை சீவி எடுத்துக்கலாம். பிஞ்சு சுரக்காய் அந்த தோலை சீவன்னு அவசியம் இல்லை. தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்து பருப்பு கூட தாளிச்சிக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண சுரக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க ஃப்ளேமை. ஓரளவுக்கு சுரக்காய் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 7 பல்ல பூண்டை நச்சு சேர்த்துக்கலாம். நான் வரமிளகாய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறேன். இது வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி. இந்த ஸ்டேஜில் வேணுன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் தண்ணி ஊற்ற போகிறதில்ல, சிம்லே வச்சு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா வெந்துடும். என்னோடய குழந்தைங்க சுரக்காயை பார்த்தாவே சாப்பிட மாட்டாங்க. நான் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தா நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ சின்ன பவுலில் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுரக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதனோட இந்த வேர்க்கடலையை பொடி செஞ்சதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.